தமிழாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள், வாசிப்பது சரவணன். சிங்காநல்லூரில் உள்ள தமிழக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பழுதடைந்த வீடுகளை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் நேரில் பார்வையிட்டார். கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் உள்ள தமிழக வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பழுதடைந்த வீடுகளை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் தொகுதி 64வது வட்டம் உழவர் சந்தை அருகில் உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் 960 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இந்த வீடுகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டது. தற்பொழுது அந்த வீடுகள் சிதிலமடைந்து பாழடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியுள்ளேன். தற்பொழுது பாதிக்கப்பட்ட மகளிருக்கு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும். அதுவரை அந்த இடத்தில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்காலிக வீடுகளை அமைத்து தர வேண்டும். புதிய வீடுகளை கட்ட அரசு சார்பில் விதிமுறை இல்லை என்றாலும் இவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர கடன் உதவி செய்து தர வேண்டும் என்று தெரிவித்தார். தன்னுடைய துறையை கையில வைத்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து ஆய்வு பண்ணார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது மட்டும் இல்லைங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய, அதாவது வாரிய தலைவர், இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துடைய வாரிய தலைவர் மணிமரன் தான் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் தான் அந்த குடியிருப்பே கட்டப்பட்டது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு குடியிருப்பு, சாதாரண ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்கள், தாங்கள் வேலைக்கு சென்று விட்டு எப்படியாவது குடியிருப்பதற்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து தங்களுடைய சொந்த பணத்தில் விலை கொடுத்து வாங்குறாங்க. அரசின் சார்பில் கட்டப்பட்ட வீடுகள், ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீடுகள் சிதிலமடைந்து பாலடைந்து பாலா போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசுடைய கட்டுமான பணிகளுடைய தரம் எப்படி இருக்கிறது? ஆகவே இந்த வீடுகள் இடிந்து விழுந்ததற்கு காரணம், இந்த வீடுகள் சிதிலமடைந்து கிடப்பதற்கு காரணம் இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அரசால் கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து விழுகிறது என்று சொன்னால் அதற்கு மக்கள் பொறுப்பல்ல, அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். வந்து அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்குண்டான உரிய முயற்சிகளை துணை முதலமைச்சர் எடுக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து மக்கள் தங்குவதற்குண்டான அனைத்து வசதிகளுடன் கூடிய தற்காலிக வீடுகளை இந்த அரசு அமைத்து கொடுக்க வேண்டும். செவிடன் காதலே சங்கூதியதைப் போல தூங்கி தூங்கி வடிந்து தமிழகத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கி நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடியினுடைய அரசு இந்த சிங்காநல்லூர் பகுதியில் வசித்து வருகின்ற இந்த அப்பாவி மக்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அதிமுகக்காரர் வந்து ஜங்கு பங்குனு குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு துணிவு இருந்தால் உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போன வருஷம் வந்து குதிச்சிங்கல்ல, இந்த வருஷம் வந்து வீடு கட்டுவதற்குண்டான அந்த மக்களுக்கு அதே இடத்துல வீடு கட்டி கொடுங்க, தற்காலிக வீடு அமைச்சு கொடுங்க, அது முடியும் வரை இதே இடத்தில் அவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால்